வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள். இன்னும் நிறைய பாடங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாலித ராங்கே பண்டார தெரிவிப்பு. காணாமல் போன தொடர்பான அனைத்து விசாரணைகளும் அடுத்த வருடம் நிறைவடைவதற்கு முன்னர் முடிக்கப்படும் என அமைச்சர் விஜயதாசா ராஜபக்சே தகவல். மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவிக்கு நியமிப்பது சம்பந்தமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் விசேட பேச்சுவார்த்தை. அரசாங்கத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற பெயரில் காணிகளை அபகரிக்கும் செயல்பாடுகளுக்கு பிள்ளையான் துணை போவதாக சாணக்கியன் பகிரங்க குற்றச்சாட்டு. முதுகை நிமித்தி முடிவெடுக்க முடியாத அரசியல்வாதியே சஜித் பிரேமதாச டில்வின் சில்வா கடுமையாக சாடல். தொடர்ந்தன விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் உட்பட சிறப்பு விருந்தினர்களுக்கு சம்பிரதாய பூர்வமாக வழங்கப்படும் தேநீர் விருந்து உபசாரத்தை இம்முறை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நடத்த வேண்டாம் என நாடாளுமன்ற உயர் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் பொருளாதார நிலைமையை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை ஜனாதிபதி எடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 14ஆம் தேதி நிதியமைச்சராக 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய ஆக்கிராசன உரைக்கு பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்து உபசாரம் ஜனாதிபதியின் சொந்த பணத்தை செலவிட்டு நடத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் நிறைய பாடங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ராங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நேற்றைய தினம் கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக சிலர் எதிர்ப்பு வெளியிட்டமை கவலை அளிக்கின்றது. குறித்த தரப்பினர் சஜித் பிரேமதாசவுடன் உடன்படிக்கையொன்றை ஏற்படுத்திக் கொண்டே இந்த போராட்டத்தை கொழும்பில் முன்னெடுத்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் இன்னும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நபர் ஆவர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக ரணில் விக்ரமசிங்கே போன்ற தலைவருடன் பணியாற்றிவிட்டு அரசியல் அல்லது செயல்படும் முறை குறித்து அவரால் கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் கற்றுக்கொள்வதற்கான மற்றொரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்காது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை எதிர்க்கட்சித் தலைவருடன் இணைப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகரம் முயற்சிக்கின்றார் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்றைய போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தயாசிரி ஜெயசேகரவும் பங்கேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனோர் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் அடுத்த வருடம் நிறைவடைவதற்கு முன்னர் முடிக்கப்படும் என நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நீதியமைச்சர் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தூதுவர் இலங்கையில் 21வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காக நிறைவேற்றப்பட்டதையும் சட்ட முறைமையை புதுப்பிப்பதற்கு பல புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதையும் பாராட்டினார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஊழலை தடுப்பதற்கு புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை கொண்டுவர எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் தூதுவர் பாராட்டினார். இதன்படி தற்போது உள்ள இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் மேம்படுத்துவதும் நோக்கில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுடன் இலங்கையில் புதிய அமெரிக்க தூதரகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காகவும் இது தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய ஆதரவிற்காகவும் அமைச்சருக்கு தூதுவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நடமாடும் சேவைகள் உள்ளிட்ட நலம்புரி திட்டங்களுக்கு தூதுவர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இதனிடையே அடுத்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் காணாமல் போனவர்கள் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் வசந்த பெரேராவும் கலந்து கொண்டுள்ளார். மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவிக்கு நியமிப்பது சம்பந்தமாக நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விசேட பேச்சுவார்த்தையானது பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் வீட்டில் நடைபெற்ற நிலையில் பவித்ரா வன்னியாராச்சி, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, நாமல் ராஜபக்ச உட்பட மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் கலந்து கொண்டதாகவும் தெரிய வருகிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இறுதி நேரத்தில் அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. மேலும் இதன் போது பொதுஜன பெருமுனவின் அரசாங்கம் ஒன்றை அமைத்துள்ள போதிலும் அரசாங்கத்திற்குள் தமது கட்சி நெருக்கடி உள்ளாகி இருக்கின்றதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு தீர்வாக மஹிந்த ராஜபக்சவிற்கு கௌரவமான அரசியல் ஓய்வு வழங்குவதற்காக குறுகிய காலத்திற்கு அவர் மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியின் பிரதமரான அமைப்பாளரான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மஹிந்த ராஜபக்சவிற்கு கௌரவமான ஓய்வை வழங்க வேண்டும் என இதற்கு
தேர்தலுக்கு முன்னர் பகிரங்கமாக கூறி இருந்தார். எனினும் மீண்டும் பிரதமர் பதவியில் மஹிந்த ராஜபக்சவை நியமிக்க வேண்டியது அவசியமில்லை என்பது பிரசன்ன ரணதுங்கவின் நிலைப்பாடாக இருக்கின்றது. எது எப்படி இருந்த போதிலும் இறுதியில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் கூட்டம் முடிவடைந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசுந்தரை சந்திரகாந்தன் அரசாங்கத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற பெயரில் காணிகளை அபகரிக்கும் செயற்பாடுகளுக்கு துணை போவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்துரைத்த சாணக்கியன், நேற்றைய தினம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தாமல் வாகரை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தை மாத்திரமே நடத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் நடத்தப்படுகின்றது. இதனை தான் ஒரு சதி நடவடிக்கையாகவே பார்ப்பதுடன் குறிப்பாக அரசாங்கத்திற்கு வாகரையினை முற்றாக தாரை பார்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் திரைமறைவில் முன்னெடுக்கப்படுவதாகவும் ராசாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக முன்வைத்துள்ளார். மேலும் இதன் போது வாகரையில் இறால் வளர்ப்பு திட்டம் மற்றும் காணிகளை வழங்கும் திட்டங்களில் பாரியளவில் மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன எனவும் சேதன பசலி என்ற பெயரில் ஊழல் மோசடிகள் இடம்பெறுகிறது, இதற்கும் பிள்ளையான் துணை போகின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எங்களுக்கு அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கான அறிவிப்புகள் முறையாக விடுவிக்கப்படுவதில்லை, அந்த குழு கூட்டங்களில் நான் பங்கேற்க கூடாது என்ற எண்ணத்திலேயே எனக்கு அழைப்பு விடுவிக்கப்படுவதில்லை, எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களுக்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் நான் குரல் கொடுக்க பின்னிற்க போவதில்லை என்றும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். முதலை நிமித்தி முடிவெடுக்க முடியாத அரசியல்வாதியே சஜித் பிரேமதாசா என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கடுமையாக சாடியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியானது அண்மையில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காமை தொடர்பில் ஊடகங்களுக்கு எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்து அவர், நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் எடுக்க முடியாத ஒருவருடன் நிற்க தாம் தயாராக இல்லை, அது மட்டுமன்றி தேசிய மக்கள் சக்தியும் அப்படிப்பட்டவர்களுடன் இணைந்து நிற்க தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி முடிவெடுக்க முடியாத ஒருவருடன் நின்று ஜனநாயகத்தை வெல்ல முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாடசாலை ஆசிரியர்களுக்கான தற்போதைய ஆடை கட்டுப்பாடானது எந்த சூழ்நிலையிலும் மாற்றப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் சுசித் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். எனவே தனக்கு ஏற்ற ஆடையை தெரிவு செய்யும் ஜனநாயக ரீதியிலான சுதந்திரம் எந்த ஒரு நபருக்கும் இருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். வசதியான ஆடைகளை பாடசாலை ஆசிரியர்கள் அணிந்து வர அனுமதிப்பது இந்நாட்டின் கலாச்சாரத்துக்கு புறம்பானது என மகாசங்கத்தினர் விடுத்துள்ள கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். துறவரம் பூண்டவர்கள் தங்களது ஆடைகளை மாற்ற முடியாது, ஆனால் ஆசிரியர்களின் உடையை மாற்றலாம் என்பதால் இந்த கோரிக்கையை அநியாயப்படுத்த வேண்டாம் என்று ஜோசப் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். சுமார் 5 மில்லியனுக்கு மேற்பட்ட இலங்கை மக்கள் மனிதாபிமான உதவிகளை எதிர்பார்த்திருப்பதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செஞ்சிலுவை சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் தற்போதைய நிலைமை காரணமாக 96% குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினால் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடி மனிதாபிமான உதவிகள் பல இலங்கையில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு வழங்குவதோடு அமைப்புகள் சேவைகள் மற்றும் வசதிகளின் பலவீனத்தை நிவர்த்தி செய்வதற்கான தலையீடுகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செஞ்சிலுவை சங்கங்களின் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. இதேபடி உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரங்கள் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு மருத்துவமனை, மகப்பேறு பராமரிப்பு மற்றும் பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார சேவைகள் உட்பட கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அடிப்படை சேவைகளின் அனுகூலங்கள் கிடைப்பதும் சீர்குலைந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டிருப்பவர்களை இலங்கையின் நிலைமை காரணமாக மீட்டெடுக்காவிட்டால் அவர்களது வறுமை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செஞ்சிலுவை சங்கங்களின் கூட்டமைப்பு மேலும் குறிப்பிட்டுள்ளது.